ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. சாமி பவுலிங் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டே கதி கலங்கி போயிட்டாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் டேனிங் பாயிண்ட் பண்ணிட்டாப்ல. அஞ்சாவது நாள் வந்துட்டு ரெயின் குறுக்கிடாமல் மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நடந்துச்சு. நியூசிலாந்து தான் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்க. 107 ரன்னுக்கு 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இந்தியா முதல் இன்னிங்ஸில் அடித்தது 217 ரன் தான். வில்லியம்ஸனும் ரேஷ் டெய்லரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. ஒரு 100 பால் பார்த்தீங்கன்னா அப்படியே தடவி தடவி ப்ளே பண்ணாங்க. போச்சுடா பார்ட்னர்ஷிப் செட்டாக இருந்தால் நினச்சோம். ரிசர்வ் டே வேற ஒரு நாள் தான் இருக்கு. அதிகம் வாய்ப்பு முகமது சமி ஓவர்ல தான் நேர்த்தியா பிடிச்சார் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்ம டைவ் கேட்ச். நியூசிலாந்து டீமோட உயிர் இப்ப யார் கையில் இருக்குன்னா கேப்டன் கேன் கிட்ட தான். வில்லியம்ஸனை தூக்கிட்டாங்கன்னா காலி தான். நம்ம வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. நான் டாப்ல சொன்ன மாதிரி அந்த குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் டே நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது. வேர்ல்டு கப் டெஸ்ட் பைனல் என்பதால் எக்ஸ்ட்ரா ஒரு டே கொடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்காமா? அந்த வியூல பார்க்கும் போது இந்தியா வின் பண்ண அதிகம் சான்ஸ் இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, நியூசிலாந்து 200 ரன்குள்ள சுருட்டி போடுவாங்களா இந்தியா? நம்ம வின் பண்ண சான்ஸ் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. Okay.